தெனாலிராமன் கதைகள் அத்தியாயம் ஒன்றில் தெனாலிராமனோட சின்ன வயசில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அத்தியாயம் ரெண்டில் தெனாலிராமன் காளிதேவிகிட்ட சாபம் வாங்கினார், அதை பற்றின சின்ன கதை ஒன்று பார்ப்போம். தெனாலிராமன் அந்த குரு சொன்ன அனைத்து மந்திரங்களுமே ரொம்ப உன்னிப்பாக கேட்டுக்கிட்டாரு. ரொம்ப சீக்கிரமாகவே அந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாரு. இப்போ அந்த குரு சொன்ன மாதிரி காளிதேவியோட கோவிலுக்கு போயிட்டு தினமுமே அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். தினமுமே இரவு நேரத்தில் காளிதேவிகிட்ட போயிடுவார். போயிட்டு அந்த மந்திரங்களை ரொம்ப சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், எல்லா இடமுமே ரொம்ப நிசப்தமாக இருக்கும். சின்ன சின்ன சில்வண்டுகளோட சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கும். அந்த நிசப்தமான அந்த இரவில் தெனாலிராமனோட மந்திரங்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே எதிரொலித்து ரொம்ப சத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை வந்து இவர் தினமுமே செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு நாளுமே கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு இரவு ரொம்ப அமைதியான இரவில் இவர் உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போது திடீர்னு 1000 இடிகள் சேர்ந்த மாதிரி ஒரு சத்தம். அந்த சத்தத்தில் அவர் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உருவம் ஒன்று நிற்கிது. இவர் கண் விழித்து பார்க்குறாரு. பார்த்திங்கன்னா முன்னாடி 1000 தலைகளோட காளிதேவி வந்து முன்னாடி நிற்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கண்ணில் அப்படியே நெருப்பு ஜுவாலை தெரியுது. பெரிய பெரிய கோரை பற்கள்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கிற ஒரு கொடூரமான ஒரு உருவமாக காளிதேவி வந்து அங்கே காட்சியளிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தெனாலிராமன் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக உட்காண்ட்ருக்காரு. அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து பயம் எதுவுமே ஏற்படலை. ஆனால் அதை தவிர்த்து அவர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். காளிதேவிக்கு ஒன்றும் புரியலை. என்னப்பா, நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காட்சி கொடுத்துருக்கேன் உனக்கு, ஆனால் நீ சம்மந்தமே இல்லாமல் சிரிக்கிறியா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி கேட்குறாங்க. அதுக்கு தெனாலிராமன் சொல்கிறாரு, தேவி நான் வந்து இப்போ மனிதர்களாகி எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தலை தான் இருக்குது, ஒரு மூக்கு தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கே ஜலதோஷம் பிடிச்சிச்சின்னா வச்சிங்களேன், அந்த சளியை சிந்துறது அதை க்ளீன் பண்ணுறதில் ரொம்ப நேரம் செலவிட வேண்டியிருக்கு. அந்த சளியை க்ளீன் பண்ணி எங்கள் கையெல்லாம் ஓஞ்சி போயிடுது. ஆனால் உங்களுக்கு 1000 தலைகள் இருக்குது, ஆனால் 2 கை தான் இருக்குது. இந்த 1000 தலைகளுமே ஒரே சமயத்தில் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிச்சின்னா உங்களுடைய நிலைமையை யோசிச்சு பார்த்தேன், அதை நினச்சதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். இது கேட்ட உடனே தேவிக்குமே சிரிப்பு வந்துருச்சு, அவங்களுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மலான அந்த உருவத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ தெனாலிராமன் கிட்ட, உன்னுடைய அறிவை பார்த்து நான் வியக்கிறேன்ப்பா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தெனாலிராமன் வந்து, எனக்கு நான் வந்து செல்வந்தன் ஆகணும், அதே போல் எனக்கு வந்து நல்ல படிப்பு நல்ல ஒரு அறிவாளியமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வரங்கள் கேட்குறாரு. உடனே காளிதேவி வந்து 2 குடுவைகளை தெனாலிராமன் முன்னாடி நீட்டுறாங்க. அதில் ஒரு குடுவையில் பார்த்தீங்கன்னா பால் இருக்குது, இன்னொரு குடுவையில் பார்த்தீங்கன்னா தயிர் இருக்குது. இப்போது காளிதேவி சொல்கிறாங்க, ராமா இங்கே பாரு, இந்த பால் இருக்குல்ல, இதை குடிச்சினா நீ வந்து செல்வந்தன் ஆயிடலாம், அதுக்கான வரம் இந்த பாலில் இருக்குது. அதே இந்த தயிர் இருக்குல்ல, இந்த தயிரை குடிச்சினா நீ வந்து உலகத்திலே ரொம்ப பெரிய ஒரு அறிவாளியாக மாறிடலாம், அதுக்கான வரம் இந்த தயிரில் இருக்குது. இப்போ நீ தான் சொல்லணும் இந்த 2 வரங்களில் எது வேணும் அப்படின்ட்டு. உனக்கு வேணும்னா செல்வந்தன் ஆகலாம், அப்படி இல்லைன்னா அறிவாளி ஆகலாம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் உனக்கு கொடுப்பேன், நீ சொல்லு உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி கேட்குறாங்க. உடனே கொஞ்சம் நேரம் தெனாலிராமன் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு காளிதேவி கிட்ட, தேவி இந்த மாதிரி செல்வ செழிப்புனாவே எல்லாருமே ஒரு மாதிரி முகம் சுழிக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை தெனாலிராமன் கேட்குறாரு. அதுக்கு உடனே காளிதேவி வந்து, அது ஒன்றும் இல்லைப்பா, அவங்க வந்து செல்வந்தனாக ஆகிற அந்த வழிமுறை இருக்குல்ல, அது வந்து பல பேர் வந்து தவறான வழிமுறையில் தான் செல்வந்தன் ஆகிறாங்க. அதனால தான் எல்லா மக்களுக்குமே இந்த பெரிய பணக்காரங்க பெரிய செல்வந்தங்களை பார்த்தாவே முகம் சுழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி சொல்கிறாங்க. உடனே தெனாலிராமன் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு காளிதேவிக்கிட்ட, தேவி கொஞ்சம் அதை ரெண்டுத்தையுமே என் கையில் கொஞ்சம் கொடுங்க, நான் வந்து பார்த்துட்டு இதில் 2 எது வேணும் அப்படி சூஸ் பண்ணி அதை மட்டும் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே காளிதேவியுமே நம்பி அந்த 2 குடுவைகளுமே எடுத்து தெனாலிராமன் கையில் வச்சிடுறாங்க. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணிமைக்கும் அந்த நேரத்தில் தெனாலிராமன் 2 குடுவைகளுமே சேர்த்து ஒன்றாக்கிடுறாரு. இப்போ தயிரை தூக்கி அந்த பாலில் ஊற்றிடுறாரு. ஊற்றிட்டு
அதை கட கடன்னு குடிச்சிடுறாரு. பார்த்த உடனே காளி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. தெனாலிராமனை பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா அப்படி பண்ண, நான் வந்து உனக்கு ஒரு வரம் தானே கொடுக்குறேன்னு சொன்னேன், நீ அதை விட்டுட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து குடிச்சிட்டியே, இது என்னையே ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கு தெனாலிராமன் சொல்கிறாரு, தேவி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அறிவே இல்லாமல் செல்வந்தனாக இருக்கிறது வேஸ்ட்டு, அதே மாதிரி எவ்வளோ பெரிய அறிவாளி இருந்தாருமே அவருக்கு செல்வங்கள் இல்லைன்னா அவருமே ரொம்ப கஷ்டப்படுவார். எந்த ஒரு மனிதருக்கு அறிவும் இருக்கணும் செல்வமும் இருக்கணும், அப்போ தான் அந்த மனிதன் வந்து இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். நான் வந்து ரெண்டுமே இருக்கிற ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் ரெண்டையும் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தேவிக்கு வந்து இந்த தெனாலிராமன் சொல்கிற ஜஸ்டிஃபிகேஷன் ஓகே தான், ஆனாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொன்ன விளக்கம் சரியாக தான்ப்பா இருக்குது, ஆனாலுமே நீ செஞ்சது தவறான செயல், உன்னை நம்பி தான் நான் கொடுத்தேன், ஆனால் என்னையே நீ ஏமாத்திட்ட, இதுக்கு கண்டிப்பாக உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி சொல்கிறாங்க. உடனே தெனாலிராமன் வந்து பயந்துக்கிட்டே நிற்கிறாரு, ஐயோ நமக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துருவாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நிற்கிறாரு. உடனே காளிதேவி சொல்கிறாங்க, நீ என்னென்னா இதுக்கப்புறம் எல்லாருமே உன்னை வந்து ஒரு கோமாளியை தான்ப்பா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெனாலிராமன் வந்து, தேவி என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக எனக்கு இப்படிலாம் சாபம் கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு உங்கள் சாபத்தை திரும்ப வாங்கிக்கோங்க, நான் எப்பவும் போலவே நான் சாதாரண மனிதனாகவே வாழ்ந்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்கிறாரு. உடனே காளிதேவி வந்து, இல்லைப்பா நீ வந்து உன்னை வந்து கோமாளியாக பார்த்தாலுமே ஒரு நகைச்சுவையாளராக தான் எல்லோரும் பார்ப்பாங்க, நீ சொல்லுற நீ செய்கிற நகைச்சுவைகள் எல்லாமே மற்றவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு நன்மை பயக்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லாருமே அதை வந்து ரசிக்க ஆரம்பிப்பாங்க, நீ ரொம்ப பெரிய ஒரு அறிவாளியாக இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி தெனாலிராமன்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து வருங்கால சந்ததிகளுக்கு வந்து நீ வந்து ரொம்ப பெரிய ஒரு விகடகவியாக எல்லாராலுமே நீ வந்து போற்றப்படுவ, உன்னுடைய புகழ் வந்து இந்த சந்ததிகளுக்கு மட்டும் கிடையாது, இது வருங்காலத்தில் இன்னும் பல நூறு ஆண்டுகள் கழிச்சுமே உன்னுடைய புகழ் எல்லாருக்குமே போய் சேரும், அவ்வளோ பெரிய ஒரு விகடகவியாக நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி ஆசீர்வாதம் பண்ணி தெனாலிராமனை அனுப்பிவிடுறாங்க. இதோடு நாம் இந்த அத்தியாயம் இரண்டை முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு அத்தியாயம் மூன்றில் தெனாலிராமனோட சுவாரஸ்யமான அடுத்து இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.